அனைவருக்கும் வணக்கம். ஜே ஜே ஓசன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இன்றைக்கு நம்ம கிச்சனில் புதுசாக நான் வாங்கியிருக்கிறேன் இந்த பாட்டிலை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஆர்கனைசரை பற்றி, இது நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதில் நாம் எல்லா அப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம், ஏலக்காய் பார்க்குறதுக்கே இதோட சேப்பு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். எந்த சேப்பானாலும் வச்சுக்கலாம். சோம்பு, கசகசா, வெந்தயம், ட்ரை ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி பொருட்களையெல்லாம் இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம எடுத்து வைக்கிறதுக்கும் நல்லா எளிதாக இருக்குது. இதை பாருங்கள், பார்க்குறதுக்கே அது கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது, ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆன்லைனில் தான் நாங்கள் வாங்கினோம். இதை பிடிச்சி நம்ம எடுக்கிறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குது. இந்த பக்கம் சப்பையாக கொடுத்துருக்கிறதுனால இந்த ரெண்டு பக்கமும் கை வழுகாமல் இருக்குது. மேலே உள்ள மூடியும் அழகாக இருக்குது. அப்படியே நம்ம நீட்டாக இதில் போட்டு அப்படியே டைட்டாக, ஏர் டைட் கண்டெய்னராக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப நாளைக்கு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பாருங்கள், இதோட மூடி வந்து நல்லா ஒயிட் கலரில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இந்த மாதிரி டைட்டாக மூடி அதை நம்ம நேராகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சைஸாக ஒரு சைடாக நம்ம அதை சாய்ச்சி வச்சுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி சாய்ச்சி வச்சுக்கலாம். பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்களேன். நான் இதில் ஏலக்காய், சோம்பு, வெந்தயம், ஜீரகம், கசகசா, கருப்பு திராட்சை, நாட்டு வெல்லம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். மிளகு பார்க்கவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி சாய்ச்சி நம்ம வச்சுக்கலாம். இந்த மூடிகள்லாம் ஒரே ஒயிட் கலர்லையும் நல்லா அப்படியே ஷைனிங்காக சில்வர் கலரில் இருக்குது. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு. ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம வச்சு அப்படியே இதில் நம்ம டைனிங் டேபிளில் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே வச்சாலும் அது கீழெல்லாம் விடமாட்டேங்கி, அந்த ஸ்கிரிப்பாக நல்லா பிடிச்சிக்குது. மேலே மேலே வைக்கும்போதும் நம்ம எதில் எந்த பொருள் வச்சுருக்குன்னு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி மேலே நம்ம வச்சுக்கலாம். நம்மளுடைய இதில் வச்சு செல்ஃபில் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்களேன், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் நான் என்னுடைய கிச்சனில் இதை அரேஞ்ச் பண்ணி இப்போ வச்சுருக்கிறேன். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு தட்டில் நம்ம வச்சுக்கிட்டோன்னா ஃபுல்லாக எட்டு இப்போ இதையுமே ஒரே இதில் வச்சுக்கலாம். பாருங்கள், அப்படியே நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி சுற்றி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம வச்சுக்கலாம். ஸ்பைசஸ், இந்த மாதிரி மசால் பொடிகள், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே இந்த பாட்டிலில் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. எது எந்த பொருள் வச்சுருக்கோங்கிறத எளிதாக பார்க்க முடியுது. இந்த மூடிகள்லாம் பார்க்க அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. இது மாதிரி நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.